வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்றும் நீ ஏன் காதலி எபிசோட் 47. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி பாருட்ட கிஸ்வேனு நடமடிச்சிட்டு இருக்காரு. பாரும் சிரின் கொடுக்குறான். அதை கெடுக்கிறதுக்காகவே பாட்டு பாடிட்டு விஷ்ணு ரூமுக்கு வராரு. பாரு டக்குன்னு எழுந்திரிச்சு நிற்கிறா. ஆதி மைன் வைஸ், சே இவனை யார் இப்போ கூப்பிட்டா? அநியாயமும் ஒரு கிஸ் போச்சு. எரும மாடு விஷ்ணு, என்ன மச்சம் பண்ணுற? ஆதி கடுப்பாக பார்த்தா தெரில. விஷ்ணு, தெரியலன்னு தானே கேட்குறேன். பண்ணி ஆதி இவனு பக்கத்தில் இருக்க ஃப்ளவர் வாஷ் எடுத்து அவர் கால் மேலே போட்டுட்டாரு. விஷ்ணு ஷாக், அம்மா ஏண்டா நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன், இப்படி பண்ண? மம்மி ஆதி கூலா, சும்மா ஃபன்னிக்கு தான் மச்சான். பாரு மாமா கம்மன் இருங்க, அண்ணா இருங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறேன். போய் கிட் எட்டு வந்து க்ளீன் பண்ணி பிளாண்டேஜ் போட்டு விடுறா. விஷ்ணு, அச்சோ என் ரத்தம் ஏழை போயிடுச்சு பாருடா, நான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி பல பேர் திட்டு வாங்கி மூணு வேலையும் சாப்பிட்டு சாப்பிட்டு சேர்த்து என் ரத்தம் ஒரு நிமிஷத்தில் என் காலில் போட்டு பாருடைய வரல ரத்தத்தை மம்மி நழுகிறாரு. பாரு நான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, அப்போ தான் போட முடியும். ஒரு நாலு சுட்டு ரத்தத்துக்கே இப்படி அலப்பற பண்ணுறனா நீ? விஷ்ணு உனக்கு அதெல்லாம் தெரியாது குட்டிமா, எனக்கும் என் நண்பன் ஷாமுக்கும் தான் தெரியும். புரியும், உங்களுக்கெல்லாம் அது எங்கே புரிய போகுது? வேஸ்ட் ஃபெலோஸ். ஆதி உனக்கு காலில் போட்டிருக்கூடாதுடா, வாயிலேயே போட்டிருக்கணும். மரியாதையே ஓடிடு, இல்லைனா இன்னொரு ஃப்ளவர் வாஸ் எடுத்து எங்கே போடுவேனே எனக்கே தெரியாது. விஷ்ணு எச்சி முழுங்க. மைண்ட் வாஸ், அடியாத்தி இவன் ஃபுல் ஃபார்மில் இருக்கான், சிக்கனும் செமையாக சதிச்சிருவான். ஓடிடுறா மச்சான், எனக்கு வேலை இருக்குன்னு நிற்காமல் ஓடிடுறாரு. ஆதி பாரு அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆதி சோம்பல் முறிச்சுட்டே, செல்லம் நம்ம விட்ட இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணலாமா? பாரு ஒன்று வேணால் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, அங்கே போனால் உங்களுக்கு நிற்க கூட டைம் இல்லாமல் ஓடிட்டே இருப்பீங்க போங்கன்னு அவள் பாட்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணுறா. ஆதி அவள் கூட சேர்ந்து டீட்டெயில் எல்லாம் பேக் பண்ணி முடிக்கிறாங்க. டைம் ஃபேட்ஸ், நைட் ஃப்ளைட்டுக்கு கிளம்புறாங்க. அவங்கள சென்ட் ஆஃப் பண்ண விஷ்ணு மதன் கூட போகிறாங்க. மதன், ஆதி நான் சொல்ல தேவையில்லை, இருந்தாலும் சொல்கிறேன், குட்டியை பத்திரமா பார்த்துக்கோப்பா, நீ உங்களுக்கு நல்ல காரியம் பண்ணுவாங்க, அதை கெடுக்க எந்த இலைக்கு வேணாலும் போவா, நான் இருந்தால் கூட அவளை கண்டித்து வச்சுருவேன், ஆனால் இப்போ யாரும் இல்லைன்னு என்ன வேணாலும் பண்ணுவா. ஆதி நீங்கள் ஏமாமா இல்லை யோசிச்சு மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், என் பொண்டாட்டியும் என் குடும்பத்தையும் எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாமல் இருங்க. மதன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, டைம் ஆச்சு கிளம்புங்க. ஆதி சரி மாமா. டே விஷ்ணு எதனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், பத்திரமா இருங்க. அம்முவா போகலாம் பாரு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு ஆதி கூட போகிறா. உள்ளே போய் செக் அவுட் பண்ணிவிட்டு அவங்க சீட்டுக்கு போகிறாங்க. ஃப்ளைட் டேக் அவுட் ஆகுது சென்னைக்கு. இன் சென்னை அகிலா ஹவுஸ், எல்லோரும் ஹாலில் இருக்காங்க. அருண்மா, ப்ரோ ஃப்ளைட் கிளம்பிட்டு வராமா, நாளைக்கு மார்னிங் வந்துட்டு வராமா சொல்ல சொன்னார் அகிலா. ஆமாம் எனக்கு சொன்னான். சரி நீ எனக்கு முக்கியமான வேலைக்கு நான் போயிட்டு வந்துடுறேன். வணஞ்சா எங்கே நீ போகிறீங்க? அகிலா ஏ அறிவில்லை, இப்படி தான் போகும்போது எங்கே போகிறீங்கன்னு அவசர குணமாக கேட்பியா? விட்டுன்னு வை, கண்ணை ரெண்டு பழுத்துரும் போங்கட்டு. கிளம்பி போகிறாங்க. அருண், என்ன ஷாம் இந்த நாய் வாழை நிமித்த முடியுமா? ஷாம், தலைகீழே நின்று தண்ணி குடித்தாலும் நடக்காது. ஏன் கேட்குறேன்? அருண், ஆனால் அதை பார்த்தியா, அது புத்தியை காட்டிகிட்டே இருக்குன்னு வணஞ்சா பார்த்து சொல்கிறான். வணஞ்சா, அருண் என்னை பார்த்து உனக்கு நாய் மாதிரி தெரியுதா? அருண் நான் அப்படி சொல்லவே இல்லையத்த. ஏன் மச்சான் நான் அப்படியா சொன்னேன்? ஷாம், இல்லை மச்சான் நீ பொதுவாக தான் சொன்னேன். அருண், ஆ ஒருவேளை உங்களுக்கு அப்படி தோணியிருக்கோ? வணச்சா எனக்கு நல்லா தெரியும் நீ என்ன தான் சொல்கிறேன்னு. அருண், அத்தை உங்களை வச்சு கட்ட வண்டி கூட ஓட்ட முடியாது, இதில் உங்களை எங்கே ஓட்டுறது? வணச்சா கடுப்பா சேனு போயிடுறாங்க. ஐசு, அருண் வாயை வச்சுட்டு கம்மி இருக்க மாட்டியா? அருண் விட ஐசு, இவங்களுக்கு இன்னும் நோஸ் கட் கொடுக்கணும்னு நினச்சேன், தப்பிச்சிட்டாங்க. ஷாம் ஓரக்கண்ணால் சிந்துவை சைட் அடிச்சுட்டு இருக்கான். சிந்து திரும்பி ஒரு முறை தான், சார் சைலண்ட். ஷாம் மைன்வேஸ், ஐயோ கடவுளே, காதல் சொல்கிறதுக்கு முன்னாடி டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடாத கடவுளே. அருண், மச்சான் வாடா நமக்கு சோறு தான் முக்கியம். சிந்து முறைக்கிறா. ஐசு எப்போ பாரு சோறு சோறு தானே அருண். அருண் என்ன பண்ணுறது, இதெல்லாம் பிறவி சுபாவம் ஐசு, அதெல்லாம் மாற்றவும் கூடாது மாற்றவும் முடியாது ஐசு, அவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ண. ஷாம் மைன்வேஸ், இன்றைக்கி அவட்ட லவ்வாக சொல்லிடலாம்.
ஃபஸ்ட்டு எடுத்த அதுலேயும் பொசுக்குன்னு போச்சு. இப்படி பொசு பொசுன்னு போச்சுன்னா என் வாழ்க்கையும் பொசுக்குன்னு போயிடும் போலியே. டே அருண், சீக்கிரம் வாடா. அருண், டே நீ என்னடா எந்த ரோபோ மாதிரி நிற்கிற, வா நமக்கு சோறு தான் முக்கியம். எழுத்துட்டு போகிறான். எல்லாரும் சாப்பிட்டு ஆஃபீஸ் போகிறாங்க. இன்னும் ஆசிரமம் அகிலா குருஜிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் சிஷியன் வந்து கூப்பிட்டுட்டு உள்ளே போகிறாங்க. குருஜி உட்காருங்கம்மா. அகிலா, குருஜி நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். குருஜி தெரியுமா, நீங்கள் ஜாதகம் கொடுங்க. அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் பார்க்குறாரு. குருஜி, அம்மா நான் அப்பா சொன்ன மாதிரி தான், ஆதிக்கு பார்வதி தான், பார்வதிக்கு ஆதி தான், அதை யாராலையும் மாற்ற முடியாது. அவங்க இப்போ இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்க தான் கணவன் மனைவி. அகிலா ரொம்ப சந்தோஷம், அப்படி நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் தேதி குறித்து கொடுங்க குருஜி. குருஜி சிரிச்சிட்டே, அம்மா இந்த வியாழன் நல்ல அமோகமான நாள், அன்னைக்கே வச்சுக்கோங்க. அகிலா அப்போ கல்யாணத்துக்கு. குருஜி சிரிச்சுக்கிட்டே, அவன் எப்போ முடிவு பண்ணியிருக்கானோ யாருக்கும் தெரியாது, அவன் நினச்சி எப்போ வேணாலும் நடக்கலாம். அகிலா பதட்டமா, குருஜி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அப்போ என் பசங்களுக்கு கல்யாணம் நடக்காதா? குருஜி நான் அப்படி சொல்லலம்மா, நம்ம எதிர்பார்க்காத சூழ்நிலையில் எப்போ வேணாலும் நடக்கலாம், எல்லாம் நன்மைக்கே. அகிலா சரிங்க குருஜி. குருஜி இன்னொரு விஷயமா, உங்கள் வீட்டு மகாலட்சுமிக்கு ஆபத்து காத்துட்ருக்குது, ஜாக்கிரதை. அன்னைக்கு பெரும் துக்கமாக தான் இருக்கும், ஆனால் முடிவு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ நான் வரேம்மா. அகிலா ரொம்ப கவலையாக கிளம்புறாங்க. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் வீட்டுக்கு ரீச் ஆகிறாங்க. யாருக்கு எதுவும் தெரியாத மாதிரி கட்டிக்கிறாங்க. வனஜா என்ன வே முகமே சரியில்லையே, என்னமோ ஒரு கிலோ தங்கத்தை பறி கொடுத்த மாதிரி மூஞ்சி வச்சுருக்கா. கேட்கலாமா வேண்டாமா? காலையில் கொடுக்காம எடுத்து இப்போ தந்துடுவா, நமக்கு என்ன பேசாமல் இருக்கலாம். அவன் முகத்தில் இருக்க கவலையை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம். இன்னும் மைண்ட் வாய்ஸ்லேயே பேசிகிட்டு இருக்காங்க. புருஷ், அகிலா குருஜி பார்த்து வந்ததுலேருந்து நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. அவர் என்ன சொன்னார், எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அகிலா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாளைக்கு ஆதி வந்துடுவான்ல, எல்லாருக்கும் அப்போ சொல்கிறேன். எனக்கு எல்லாரும் சரின்னு சொல்கிறாங்க. இப்படி அந்த நாள் போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லோரும் ரெடியாகி ஹாலில் இருக்காங்க. அருண் ஷாம் ஆதி பருவம் கூப்பிட்டுட்டு வர போயிருக்காங்க. அகிலா வாசலை பார்க்க டைமை பார்க்கன்ட்ருக்காங்க. நினச்சா மைண்ட் வாஷ், இன்னமும் ரொம்ப வருஷம் பார்க்காத மாதிரி அலப்பறை பண்ணுறேன், இருடி எல்லாரையும் கூண்டோடு தூக்குறேன், அன்னைக்கு தான் எனக்கு சந்தோஷம். ஹாஃப் அன் அவர் போகுது, கொஞ்சம் நேரத்தில் கார் சவுண்ட் கேட்குது. அகிலா முகத்தில் ஆளோ சந்தோஷம், வேகமாக போகிறாங்க. ஆதி பருவம் இவங்கக்கிட்ட வராங்க. அகிலா வேகமாக பார்வை ஹக் பண்ணிக்கிறாங்க. பார்வும் சந்தோஷமாக அவங்கள சந்தோஷமாக ஹக் பண்ணி தட்டி கொடுக்குறா. அகிலா அவள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. பாருக்கு என்னன்னு தெரில, அவள் முகத்தில் ஒரு பொலிவு தெரியுது. ஆதி அவள் முகத்தில் இருக்க சந்தோஷத்தை ரசிக்கிறாரு. புருஷ், அகிலா இப்போது அவங்கள உள்ளே கூப்பிடுவியா, இல்லை வெளியே நிற்க வச்சு கொஞ்சிகிட்ருக்க போறியா? அகிலா அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அகிலா சோஃபாவில் உட்காடுறாங்க, பக்கத்தில் பார்வையும் உட்கார வச்சுக்கிறாங்க. அகிலா குட்டி மீட்டிங்கில் எப்படி போச்சு? ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. பாரு அவரை பார்த்துட்டு எல்லாம் நல்லா போச்சாத்த, அவளை பார்த்து கண்ணடிக்கிறாரு. பாரு வைக்கப்பட்டு கீழே குனிஞ்சிக்கிறாள். மனஜா மைண்ட் வெஸ், சி கருமம், சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க அதை கூட தெரியாமல் ரொமான்ஸ், சி நல்லா பார்க்கணும் நேரம். மது மைண்ட் வெஸ், இருடி ஒன்று என்ன பண்ணுறன்னு பாரு. அருண்மா, அதான் ப்ரோ வந்துட்டார்ல, இப்போ வாது சொல்லுங்கள். ஆதி என்னடா? அருண், ப்ரோ அம்மா நேற்று குருஜியை பார்த்து வந்தாங்க, அப்போ என்னன்னு கேட்டதுக்கு நீ வந்தால் சொல்கிறேன்னு சொன்னாங்க, அதான் கேட்டேன் ப்ரோ. ஆதி என்னாச்சுமா? அகிலா எல்லாம் சந்தோஷமான விஷயந்தான் ஆதி, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை உனக்கும் குட்டிக்கும் என்கேஜ்மெண்ட், எல்லாருக்கும் ஆளோ சந்தோஷம், பாருக்கு வெக்க வருது. ஆதி ஓகேவான்னு கேட்க பாருக்கானால சந்தோஷம்னு சொல்கிறான். புருஷ், இன்னும் 4 டேஸ் தான் இருக்குது, அதுக்குள்ளே எப்படி அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ண முடியும்? அகிலா அதெல்லாம் முடியும், அப்புறம் இன்னொரு விஷயம் தொடரும்.